ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ ரயில்வேல தான் வந்து பாருங்க ஜூனியர் இன்ஜினியரிங் கேட்டகிரிலையும் சூப்பர்வைசர் லெவல் போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேக்கன்சின்னு பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வேகன்சி வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்திருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் சார்ட் நோட்டீஸ் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து பாருங்க இந்த ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஆர்ஆர்பியிலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியரிங் கேட்டகிரி டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பர் அதுக்கப்புறம் கெமிக்கல் மெட்டீரியலஜி அசிஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் கெமிக்கல் சூப்பர்வைசர் மெட்டீரியலஜிக்கல் சூப்பர்வைசர் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு இப்போ தான் வந்து பாருங்க உங்களுக்கு ஆறு வருஷம் கழிச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு அஃபீஷியல் ஷார்ட் நோட்டீஸ் தான் உங்களுக்கு ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா ஜூலை தேர்ட்டி அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இங்கே வந்து பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஜூலைலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ரெண்டு விதமான இதாக வந்து கேட்டகிரியை வந்து பிரிச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்டீரியல் சூப்பர்வைசர் இந்த கேட்டகிரிக்கெலாம் ஸோ பதினேழு வேகன்சி வந்து பார்த்தோன்னா கோராக்பூர் ஒன்லைன் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் நம்ம அப்ளை பண்ண முடியாது கீழே இருக்குது பார்த்தால உங்களுக்கு அதாவது பார்த்தனா இன்ஜினியரிங் ஜூனியர் இன்ஜினியரிங் கேட்டகிரி டிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரெண்டு கெமிக்கல் மெட்டீரியல் ஜெஸ்டன் இந்த கேட்டகிரிக்கு மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ இதுக்கு மட்டும் வேக்கன்சி வந்து பாருங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓவராலாக ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சேலரி வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு எகச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் உங்கள் கைக்கு வந்து இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு மந்த்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் சேலரியாக வந்து வரும் ஸோ ஏஜ் வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்கும் அதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அதை வந்து ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் என்ன உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கும்படி தான் நோட்டிஃபிகேஷன் ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸாமில் வந்து காமிக்கிறேன் ஸோ இதில் உங்களுக்கு ஃபீஸ் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது உங்களுக்கு வந்து ஸோ ரயில்வேவோட ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மன் ஃபீமேல் கேட்டகிரி ட்ரான்ஸ்ஜென்டரு ஸோ இபிசி இந்த மாதிரி கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து இப்போ பே பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் நடக்குது பார்த்தீங்களா அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் சிபிடி எக்ஸாம் ஃபஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் அட்டன்ட் பண்ணதுமே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மீது இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாரும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நானூறுரூபா வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தினா நீங்கள் வந்து ரயில்வேவோட ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுமே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பார்த்தினா உங்கள் அக்கௌண்டுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் இந்த மாதிரி இதில் போய் நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து அந்த ரீஃபண்ட் வந்து போகும் அதனால் வந்து அது நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஆர்ஆர்பி தான் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க சோ தேர்ட்டி ஜூலைல இருந்து உங்களுக்கு லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் அணைல இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த இருந்து உங்களுக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜூனியர் இன்ஜினியர்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுக்கப்புறம் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டீரியல் அண்ட் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக வச்சு காமிக்கிறேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ப்ரீஃபான நோட்டிபிகேஷன் வந்ததும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்ன உங்களுக்கு வந்து இதில் குவாலிஃபிகேஷன் எதுவுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அது வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் பழைய நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஸோ ஏஜ் லிமிட்லாம் நான் சொன்னாம்பா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஆறுன்னு இது வந்து பார்த்தோன்னா பழைய நோட்டிஃபிகேஷன்ல வந்து பார்த்தோன்னா பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தி மூணு தான் வந்து இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க முப்பத்தாறு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து பாருங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸு பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஃபீஸ் நான் சொன்ன பத்தில் அதே தான் வந்து பாருங்க இங்கேயுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது வந்து இந்த தடையே கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேஜாக உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஸ்டேஜ் ஒன்ல சிபிடியும் ஸ்டேஜ் டூ வந்து ஒரு சிபிடி வந்து இருக்கும் ஸோ அது வந்து பாருங்க உங்களுக்கு தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் நூறு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் சிபிட்டியில் வந்து உங்களுக்கு இருக்கும் அதுக்கான பேட்டர்னு இங்கே வந்து சிலபஸ் வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் பேட்டன் பாருங்க இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஸ்டேஜ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிக்கான பேட்டர்ன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து நூற்றம்பது கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அதுக்கான சிலபஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து இப்பயே நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்க ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சிலபஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இப்பயும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்க டிப்ளமோ கேட்டகிரி அதாவது நீங்கள் வந்துனா நான் சொன்ன பத்தில குவாலிஃபிகேஷன் அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் இல்லைனா வந்து பேச்சலர் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ மெக்கானிக்கலோ ப்ரொடக்ஷனோ ஆட்டோமொபைலோ மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி பிஎஸ்சியில் வந்து பாருங்க கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி பிஇபிடெக்கில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு பி இப்டக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஜிடிசிஏ முடிச்சவங்க பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தினா இங்கே கொடுத்துருக்காங்க இதுபடி தான் வந்து பார்த்தோன்னா இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கான சிலபஸ் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் வந்து இப்பயே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பனானுமே உங்களுக்கு நான் வீடியோ மூலியமாக தெரியப்படுத்துகிறேன் ஸோ நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்